வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். அரங்கத்தை அலற விட்டிருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்படி இவர் ஒரு பக்கம் இந்தியாவை பத்தி பேசும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அஜித் தோவால் அவர்கள் வந்து முக்கியமான இடத்துல வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலையும் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சீனா வந்து கில்லாடிதான் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய இந்த புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு பல நாடுகளும் வந்து சிக்கி தவிச்சுட்டு வர்றாங்க. இதை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா வந்து ஜனநாயகத்துடைய தாயாக இருக்க பல சவால்களுக்கு மத்தியில அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஜனநாயகம் கொண்ட ஒரு நாடால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத தான் காட்டுது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கோஸ்டாரிகா அதிபர் ரோட்ரிகாகோ, ஜாம்பியா அதிபர் ஹகைண்டே சசிலிமா, நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூடே மற்றும் தென்கொரிய அதிபர் யுன்சக் இணைந்து நடத்திய ஜனநாயகம் தொடர்பான மாநாட்டில் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வளரும் பொருளாதாரமாக வந்து இந்தியா இருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கும் உலகத்துக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஜனநாயகத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியா வந்து இன்னைக்கு உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துட்டு வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தங்களுடைய நாட்டுடைய லீடரை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உலக நாடுகளில் வருவதற்கு முன்னரே பழங்கால இந்தியாவில் வழக்கத்தில் இருந்திருக்கு. மகாபாரதத்தின்படி குடிமகனுடைய முதல் கடமை தங்களது தலைவரை வந்து தேர்வு செய்வது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல நான் பெருமிதம் கொள்றேன். அதே போல அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதை பற்றி நமது புனித வேதங்கள் வந்து பேசுறாங்க. இந்தியா வந்து உண்மையிலேயே ஜனநாயகத்தின் தாய். ஜனநாயகம் அப்படிங்கிறது கட்டமைப்பல்ல, அது வந்து இந்தியாவுக்கு ஆன்மாவாகவும் ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பங்கள் மற்றும் ஆசைகள் அனைத்தும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வாழ்க்கை முறை மாற்றம் மூலம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, சேமிப்பு மூலம் தண்ணீரை பாதுகாப்பது, அனைவருக்கும் சுத்தமான சமையல் எரிவாயு வழங்குவது அப்படின்னு அனைத்து நடவடிக்கைகளும் மக்களுடைய ஒருங்கிணைந்த முயற்சி காரணமாக தான் மேற்கொள்ளப்படுது. அதே போல கோவிட் காலகட்டத்தில் இந்தியாவுடைய கடமைகளானது மக்களால் கட்டமைக்கப்பட்டது. இந்தியாவுடைய தடுப்பூசி கொள்கையும் ஒரே பூமி ஒரே குடும்பம் மற்றும் ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு இந்தியாவை கண்டு பல நாடுகளும் மூக்கில் விரல வைக்கும் விதமாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு சுதந்திரமான நாடாகவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கண்டுட்டு வரும் நாடாகவும் திகழ்ந்துட்டு வர்றாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து எங்களுடைய இந்திய மக்கள் தான், அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு இந்தியா இந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனைத்து நாடுகளுடைய தலைவர்கள் இருக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து வெளுத்து பேசியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான மாநாட்டில் நம்முடைய அஜித் தோவால் அவர்கள் வந்து கடுமையாக பேசியிருக்காங்க. அதாவது பயங்கரவாதத்துக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாம் நியாயப்படுத்தவே கூடாது அப்படின்னு பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நம்முடைய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் வந்து கடுமையாக பேசியிருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் டெல்லியில் நடந்துச்சு. இந்தியா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் வந்து இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. 2001 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் முழுமையான உறுப்பு நாடாக இந்தியா வந்து கடந்த 2017 June 9 இணைஞ்சாங்க. தற்போது இந்த அமைப்பில் ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான், மங்கோலியா ஆகிய நாடுகள் வந்து பார்வையாளராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அர்மீனியா, அசர்பைஜான், கம்போடியா, நேபாள், இலங்கை, துருக்கி ஆகிய 8 நாடுகள் வந்து பேச்சுவார்த்தைக்கான பங்குதாரர்களாக இருக்காங்க. இந்த அமைப்பின் 2023 தலைமையை இந்தியா வந்து கடந்த ஆண்டு ஏற்றாங்க. அதன்படி தான் இந்த அமைப்பின் பல்வேறு மாநாடுகளை இந்தியா நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக சுற்றுலா வளர்ச்சிக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இந்த மாத தொடக்கத்தில் காசியில் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் பிரதிநிதி உட்பட பலரும் கலந்து கொண்டாங்க. இந்த நிலையில தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான இன்றைய மாநாட்டில் நம்முடைய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் வந்து தொடக்க உரையை பேசினார். அப்போது தான் அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது சர்வதேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது பயங்கரவாதமோ அதற்கான நிதியுதவியும் தான். பயங்கரவாதத்துக்கான காரணம் வந்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாம் நியாயப்படுத்தி பேசவே கூடாது, அது நியாயமானதும் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் பயங்கரவாதத்துடைய அனைத்து வடிவங்களும் நியாயப்படுத்தப்படக்கூடாதவையே அப்படின்னு அஜித் தோவால் அவர்கள் வந்து வெளுத்து பேசியிருக்காங்க. இதற்கு முன்னதாக மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகளை அஜித் தோவால் அவர்கள் வரவேற்றாரு. இந்த மாநாட்டில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதிநிதிகள் ஆன்லைன் முறையில் பங்கேற்றாங்க.
இந்த அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு வந்து வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் டெல்லியில நடைபெற இருக்கு. இதனையடுத்து இந்த அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களுடைய மாநாடு வந்து வரும் மே 4-5 தேதிகளில் கோவாவில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் தெல்ல தெளிவாக யாரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானை வெளுத்து வாங்கி இருக்கிறாரு. இதனாலதான் பயங்கரவாதம் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது காரணங்களை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம வந்து அதை ஒத்துக்கவே கூடாது, நியாயமே கிடையாது. பயங்கரவாதம் அப்படிங்கிறது பயங்கரவாதம் தான். நீங்க இந்த மருந்தை குடிச்சிட்டு, அதாவது விஷ மருந்தை குடிச்சிட்டு இல்லை இது மூலமாக எங்களுக்கு இறப்பு வராது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? எல்லாமே வந்து விஷம்தான். அதே போலதான் பயங்கரவாதம் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே வந்து ஒரு பேராபத்தாக இருக்கக்கூடிய விஷயம், ஒருபோதும் நம்ம ஆதரிக்க கூடாது. அதற்கு என்ன மாதிரியான காரணங்களை சொன்னாலும் நாம அதை காதுல கூட கேட்க கூடாது. உடனடியாக அதுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு அஜித் தோவல் அவர்கள் வந்து பாகிஸ்தானை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதே போல நம்முடைய இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அவர்கள் வந்து சீனாவை வந்து தோலுரிச்சு பேசியிருக்கிறாரு. அதுவும் இந்த விஷயத்துல சீனாவை வெளுத்து வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போடப்பட்டிருக்கும் ஒப்பந்தங்களை வந்து சீனா பின்பற்றுவதில்லை அப்படின்னு நம்முடைய ராணுவ தளபதியான மனோஜ் பாண்டே அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு முன்னதாக சீனா வந்து அண்மை காலமாக எல்லையில தங்களுடைய ராணுவத்தை வந்து குவிச்சிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆயுதங்களையும் இறக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவிட்டு வரும் எல்லை பிரச்சனை குறித்து இரண்டு நாட்டு அதிகாரிகளும் பலகட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர்றாங்க. ஆனா தற்போது வரைக்கும் தீர்வு வந்து கண்டபாடில்லை. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போடப்பட்டுள்ள ஒப்பந்தங்களை சீனா வந்து பின்பற்றுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ராணுவ தளபதியான மனோஜ் பாண்டே அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இது குறித்து அவர் மேல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீனா கிட்ட இருந்து பல வகையில ஆபத்துகள் வருது. அதாவது சைபர் கிரைம் மூலம் பிற நாடுகளை உளவு பார்ப்பது போல இந்தியாவையும் சீனா வந்து உளவு பார்க்க விரும்புது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில மீண்டும் தனது ராணுவ பலத்தை சீனா வந்து அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக அருணாச்சலத்துல தவாங்களை வந்து அத்துமீறிய சீனாவுடைய நடவடிக்கைகளை வந்து நம்மை முறியடிச்சோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருந்தாலும் கூட அதை வந்து சீனா வந்து பின்பற்றுவதே இல்லை. இருந்தாலும் இந்திய ராணுவம் வந்து எந்த நிலையிலையும் தயார் நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் சீனாவுக்கு வந்து உணர்த்திட்டு வர்றாங்க. அதனால சீனா வந்து எப்பேறிப்பட்ட முடிவை எடுத்தாலும் எப்பேறிப்பட்ட தாக்குதலை நடத்த வந்தாலும் நம்முடைய இந்திய ராணுவத்தினர் வந்து தக்க நேரத்தில் தக்க பதிலடியை கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை, எந்த ஒரு பின்வாங்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பாண்டே அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சீனாவுடைய அத்தனை திட்டத்தையும் இந்தியா வந்து முறியடிக்கும். நம்முடைய இந்திய ராணுவத்தினருக்கு வந்து நல்ல ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம். அவங்க எப்போதும் 24 மணி நேரமும் நம்முடைய எல்லையில வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. அதனால சீனா வந்து கீக்கான ஒரு சவுண்ட் விட்டதுனாலே நம்முடைய படைகள் வந்து அலர்ட் ஆயிருவாங்க. அதையும் மீறி சீனா வந்து ஏதாவது நம்மளுடைய பகுதிக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இதுவரைக்கும் பார்த்துராத நம்முடைய இந்திய ராணுவத்தையும் இந்தியாவையும் சீனா வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனோஜ் பாண்டே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து கடந்த 20 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை உள்நாட்டில் மட்டும் இல்லாம உலக அளவுல பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதை நாம சொல்லல நண்பர்களே, செய்தியில வர்றதான் பேசுறோம். ஒரு பக்கம் உலகமே வந்து உற்பத்திக்கு சீனாவை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி இருக்கு. ஆனா மறுபுறம் நிதி நெருக்கடியில தடுமாறும் நாடுகளுக்கு வந்து நிதியுதவி செஞ்சு உலகின் பல்வேறு நாடுகள்ல பெரிய அளவிலான ஆதிக்கத்தை வந்து செஞ்சுட்டு வருது. இப்படி 2008 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 22 வளரும் நாடுகளில் BRI அதாவது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே சுமார் $240 பில்லியன் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க சீனா. இந்த BRI திட்டத்தின் கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கடனாக பல முதலீட்டை வந்து பெற்ற பல நாடுகள் வந்து தற்போது நிதி நெருக்கடியால் மாட்டிக்கொண்டு கூடுதலான கடனை சீனா கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சீனா கிட்ட கொடுத்த பெயிலிங் அவுட் தொகையில் சுமார் 80% தொகையை 2016 முதல் 2021 வரையிலான 7 வருடத்தில் கொடுத்துருக்காங்க. பெயிலிங் அவுட் தொகை அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய நிதிநிலை மோசமாகும் போது அந்த நாட்டை காப்பாற்ற அளிக்கப்படும் தொகை தான் பெயிலிங் அவுட் தொகை. சீன அரசுடைய BRI திட்டத்தின் கீழே உள்கட்டமைப்புக்காக 22 நாடுகளில் செய்த முதலீடுகளில் பெரும்பாலான திட்டங்கள் வந்து எந்த விதமான பலனும் அளிக்கல அல்லது கணிக்கப்பட்ட அளவுக்கு பெரிய பலன்களை வந்து அளிக்கல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இதற்கு அந்த நாடுகள் வந்து வட்டியுடன் சேர்த்து கடன் கொடுக்கணும். இதற்கிடையில தான் பொருளாதாரம் மோசமாகும் பட்சத்தில் சீனா வந்து கடனுடன் சேர்த்து பெயில் அவுட் தொகையும் கொடுத்து தன்னுடைய கடன் வலையில சிக்க வைப்பது தான் சீனாவுடைய ராஜதந்திரம்.
இதன் அடிப்படையில் தான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் வந்து இயங்கிட்டு வருது. அதே போல 2008 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 22 வளரும் நாடுகளில் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழே சுமார் 240 பில்லியன் டாலர்களை வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க, அதாவது கடனாக கொடுத்துருக்காங்க சீனா. இதில் 2016 இருந்து 2021 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 7 வருஷத்தில் மொத்த பெயில் அவுட் தொகையில 80% வந்து சீனா கொடுத்துருக்காங்க. அப்படி சீனா வந்து அதிக பெயில் அவுட் தொகை கொடுத்த நாடுகளுடைய பட்டியலில் அர்ஜென்டினா, மங்கோலியா, பாகிஸ்தான் போன்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள் தான். உலக நாடுகளுக்கு விரித்த கடன் வலையில தற்போது சீனாவே மாட்டிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய முக்கியமான விஷயம். சீனாவுடைய நிதிநிலை குறித்து அதிகம் விவரங்கள் வந்து வெளிச்சத்துக்கு தெரியாத நிலையில தற்போது கசிந்துள்ள தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா, சீனாவில் பல துறைகள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு மட்டும் இல்லாம, அந்த நாட்டு வங்கித்துறையும் யாராவது வந்து காப்பாற்றும் அளவுல தான் இருக்கு. சீனாவுடைய ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன்ல கடன் நெருக்கடியில மாட்டிக்கொண்டிருக்கும் நாடுகளுக்கு அளிக்கப்பட்ட கடன் வந்து 2010 வெறும் 5% இருந்துச்சு. அதே 2022 பார்த்தோம் அப்படின்னா இது 60% உயர்ந்திருக்கு. இதுவே சீனாவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைக்குது. சீனா வந்து அர்ஜென்டினாவுக்கு மட்டுமே 111 பில்லியன் டாலர் கடன்களை வந்து கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வந்து 48 பில்லியன் டாலர்களும் எகிப்துக்கு வந்து 15.5 பில்லியன் டாலர்களும் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து 9 நாடுகளுக்கு 1 பில்லியன் டாலருக்கும் குறை கருத்துக்களையும் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.